வணக்கம் நண்பர்களே ஓம் ஸ்ரீ அங்கல பரமஸ்ரீய துணை நண்பர்களை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சித்தி மந்திர பூஜை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு இந்த பதிவில் மிக முக்கியமாக மாந்திரிகளோட மாந்திரிகம் கற்றுக்க கற்றுக்கிறவங்களுடைய முதல் நிலை பாடமும்னு கூட சொல்லலாம் முக்கியமாக வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யணும் இஷ்ட தெய்வம் வேறு குலதெய்வம் வேறு அதனால் குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் மாந்திரிகத்தில் நீங்கள் மேலும் மேலும் முன்னேற முடியும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்ல குலதெய்வத்துக்கு போய் ஒரு பூஜையை போட்டு அங்கே இருந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து நம்ம பூஜை பண்ணுறக்கூடிய இடத்துல சுத்தமாக தெளித்து வச்சுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் இயந்திரத்தை தகுட்டில் எழுதி நம்ம அதுக்கு ஷாப நிவர்த்தி செய்து வாசனை திரவியம் எல்லாம் பூசி பூஜையில் வைக்கணும் குரு மந்திரம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே தஸ்மஹி இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணிக்கோங்க ரெண்டாவது மந்திரம் பார்த்திங்கன்னா விநாயகருடைய இன்னொரு ஸ்லோகம் சுக்லம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதபுஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோ பிரதா பிரசாந்த இந்த ரெண்டு மந்திரத்தையும் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து மூணாவது மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் கங்கணபதே நமக இந்த மூணு மந்திரத்தையை வந்து பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லி வச்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு இந்த மூல மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லட்சம் ரூபாய் ஏற்றணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சிலரோட ஜன்ம பலன் கொடுக்கறதால் முன்கூடிய இந்த மந்திரம் சித்தியாயிடும் இந்த பூஜை ஆரம்பிக்கும்போது அவள் கடலை போல் தேங்காய் பழம் எல்லாம் வச்சு சின்ன படையல் போட்டு இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் மூல மந்திரத்தை மனப்பாடம் செஞ்சு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க மேலும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்